ஒரு லிட்டர் பாலை வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டரை தேங்காய் கிட்ட வந்து எடுத்து போட்டு சீனி போட்டு செஞ்சுருக்கேன். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய பேர் கொடுங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இது பாலை வந்து ஒரு கனமான சட்டியில் ஊற்றி வச்சுட்டோம். கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கணும். இப்போ அப்படின்னா தான் வந்து அது கிண்டி கிண்டி வந்து ஒரு லிட்டர் பாலை வந்து அரை லிட்டர் இல்லைன்னா கால் லிட்டராக மாற்றிடணும். கால் லிட்டராக மாற்றணும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த பால் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் கட்டை எடுத்தாச்சு. பெரிய தேங்காவாக சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு மூணு தேங்காய் எடுத்துக்கோங்க. பால் முன்னோட பாதி பாவை அளவு குறைஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் வந்து நம்ம ரெண்டு தேங்காய்க்கு மேலே வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி கிண்டின்னு கிண்டி விடுவோம். நம்ம வந்து நல்லா வந்து கிண்டி கிண்டி விடுங்க. நல்லா வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இரநூறு கிராம் அளவுக்கு சீனி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சீனி எடுத்து இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இப்போ நல்லா வந்து கிண்டி கிண்டி விடுங்க. நல்லா வந்து ஒரு 50 கிராம் காண்டும் நெய் எடுத்து ஊற்றிருக்கோம் நம்ம. இப்போ நல்லா வந்து கிண்டி கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து அந்த தட்டை எடுத்து தட்டில் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி வைக்கலாம். அப்படியே வந்து நல்லா கட்டி ஆயிரும். தட்டில் வந்து எடுத்து இந்த தட்டை எடுத்து இந்த ரெண்டு தட்டிலையும் எடுத்து ஊற்றி. இது விருதுநகர் ஆச்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி.